गुड मॉर्निंग स्टूडेंट्स इंब वो पड़ेना जोनल बेरिंग प्राब्लम्स पापो फर्स्ट और सिंपल प्राब्लम पापो पारेंगा फर्स्ट डिजाइन वरकू एल प्राब्लम वो फर्स्ट फॉरमोस्ट वाले अंडरस्टैंडिंग द क्वेश्चन मोदी क्वेश्चन नाजुकन क्वेश्चन बुरीजिटे अल्द वाट आर आल द गिवन डेटास डेटास को अभी नाम तेजकन अलदिकन अंड देन वच्चिट्टु नाम एन्न पण्णणुम प्राब्लमत्त वंदु साल्व पण्णणुम इप्पो फर्स्ट इंद सिंपल प्राब्लमत्त नाम वंदु फर्स्ट अंडरस्टैंड पण्णिक्कुवोम एन्नन्ना ए लोड ऑन जोनल बेरिंग इज 150 किलो न्यूटन ड्यू टू टर्बाइन शाफ्ट अट 300 mm diameter running at 1800 rpm. Determine the following. Length of the bearing if the allowable bearing pressure is 1.6 newton per mm squared. Secondly, amount of heat to be removed by the lubricant per minute of the bearings. If temperature of bearing is 60 degrees Celsius, viscosity of oil at 60 degree Celsius is 0.02 kg per meter second. ஓகேங்களா சோ இது வந்து क्वेश्चन இல்ல என்ன கண்டுபிடிக்கறானா கண்டுபிடிக்க சொல்றானா bearing உடைய length கண்டுபிடிக்க சொல்றான் and then எவ்வளோ ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறான் ஸோ அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கிவன் டேட்டா எழுதணும் கிவன் டேட்டா எழுதுறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறான் க்வெஸ்சனில் லோடு கொடுத்துருக்குறான் அப்புறம் டயாமீட்டர் கொடுத்துருக்குறான் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுங்கிறத கொடுத்துருக்குறான் அப்புறம் பியரிங் ப்ரெஷர் அப்புறம் ஜெட்டு ஜெட்டுன்னு என்னது விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில் அட்டு எப்பவுமே வந்து அது எவ்வளோ டெம்பரேச்சரில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவோம் ஸோ அதுவும் வந்து கொடுத்துட்டான் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம லென்த் ஆஃப் தி பியரிங் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஹீட் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே ஈஸியான ஸ்டெப்பு தான் பாருங்கள் டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் தி பேரிங் எல் எல்லை கண்டுபிடிக்கணும்னா என்னென்னா நமக்கு பிபிக்கு ஃபார்முலா இருக்குது பார்த்துருக்கோம் பேரிங் ப்ரெஷர் பேரிங் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா லோடு டிவைடட் பை எல் இன் டு டி ஸோ நமக்கு லோடுக்கு வேல்யூ தெரியும் பேரிங் ப்ரெஷருக்கு வேல்யூ தெரியும் பிபிக்கு அடுத்து டயாமீட்டரும் தெரியும் தர்ஃபோர் அதுலேருந்து எல்லை வெளியே எடுத்தோம்னா வி கேன் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எல் லென்த் கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு டு ஃபைண்டு ஹீட்டு ரிமூவ்டு எவ்வளோ ஹீட்டு ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க ஹீட்டு ரிமூவ்டுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜரில் ஒரு ஃபார்முலா பார்த்தேன் என்ன ஃபார்முலா கியூஜி ஈக்குவல் டு மியூ பிவி இதுதான் வந்து ஃபார்முலா ஸோ இப்போ மியூ வந்து கண்டுபிடிக்கணும் லோடு கண்டுபிடிக்கணும் வி கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மூணையும் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா இது வந்து டேட்டா புக்லேயே இருக்கும் பேஜ் நம்பர் 7.34 மியூ ஈக்குவல் டு 33.25 டிவைடட் பை 10 to the power 10 இன்ட்டு இசட்என் பை பி இன்ட்டு டி பை சி ப்ளஸ் கே இதில் இசட்டுக்கு நமக்கு வேல்யூ தெரியும் என்னுக்கு வேல்யூ தெரியும் அண்டு பிக்கு வேல்யூ தெரியும் டயாமீட்டர் தெரியும் சிக்கும் வேல்யூ பியரிங் கிளியரன்ஸு கொடுத்துட்டான் ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு நமக்கு மியூக்குவல் டு 0.0109 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது அடுத்தது வெலாசிட்டி ரப்பிங் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா டேட்டா புக்லேயே இருக்குது பை டி என் பை 60 பை டி டயாமீட்டருக்கு வேல்யூ போடுறோம் அடுத்தது ஸ்பீடு 1800 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வியூடைய வேல்யூ கிடச்சிருது ஸோ தெர்ஃபோர் இப்போ கியூஜி ஹீட் ஜென்ரேட்டட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு பி இன்ட்டு வியூ மியூக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு பிக்கு வேல்யூ கண்டுபிடி தெரியும் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் அண்ட் தென் விக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ தேர்ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு
क्यूजी एवल अभी नम्बर कम।